Hello friends, welcome to Sabha Food Fire channel. Please support our channel, subscribe pananga, like pananga, share pananga, comment pananga. Explore the foodie in you. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டிஷ் வந்து பிளைன் பிரியாணி குஸ்கா. அஞ்சு பேருக்கு இது சர்வ் பண்ணலாம். 20 மினிட்ஸ் தாங்க ஆகும் ப்ரிப்ரேஷன் டைம். ஈஸியாக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு பேனில் 3 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் எடுத்துக்கோங்க. இதோட பட்டை ஒரு 4 பீஸ், கிராம்பு ஒரு 4 பீஸ், இதோட ஒரே ஒரு ஏலக்காய், பிரிஞ்சி இலை ஒரு 2, நல்லா க்ரஷ் பண்ணி போட்டுக்கோங்க. இதோட நம்ம அன்னாச்சிப்பூ ஒரு 4 பீஸ், கல்பாசி ஒரு 3 பீஸ், மராத்தி மொக்கு ஒரே 1 பீஸ் மட்டும். ஸோ இவ்வளோதாங்க ஸ்பைசஸ். இதோட நம்ம ஒரு பெரிய வெங்காயம் ஸ்லைஸ்டாக நறுக்கி வச்சது, இது போட்டு நல்லா வதக்கிக்கணும். ஸோ வதங்கினதுக்கப்புறமா நம்ம 1 டேபிள்ஸ்பூன் அளவு வந்து சால்ட்டு சேர்க்க போகிறோம். நான் வந்து 5 கப் ரைஸ் எடுத்துருக்கேங்க. நீங்கள் இதே அளவை கொஞ்சம் மாற்றி நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு, இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவு நான் போட்டிருக்கேன். 2 பச்சை மிளகாய் உடச்சி போட்டிருக்கேன். ஸோ இதோட ஒரே ஒரு தக்காளி நறுக்கினதை சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்க வேண்டியதாங்க. ஸோ வதங்கினதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் கொத்தமல்லி இலையும் புதினா இலையும் சேர்த்துக்கிறோம். ஸோ இது ஒரு ஹேண்ட்ஃபுல் அளவு எடுத்துக்கோங்க. ஆஸ் யூஷுவல் நம்ம ஒவ்வொரு ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக சேர்க்க போகிறோம். ஸோ இது ஒரு 3 மினிட்ஸ் நல்லா வதங்கட்டுங்க. ஸோ தக்காளியெல்லாம் வதங்குற வரைக்கும் தான் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இதுக்கப்புறமா நம்ம மஞ்சள் பொடி ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கிறோம். மிளகாய் வத்தல் பொடி 1 டேபிள்ஸ்பூன் அளவு சேர்த்துக்கிறோம். இது வரைக்கும் யாராவது சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதோட ஒரு 1/2 கப் அளவு தயிர். தயிர் வைக்கிறப்ப மட்டும் எப்போதுமே லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஸோ இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதுக்கப்புறமா ஒரு 3 மினிட்ஸ் லோ ஃப்ளேம்லே வச்சு இந்த மசாலா வாசனை போகிற வரைக்கும் குக் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க. இப்போது நான் 5 கப் ரைஸ் எடுத்திருக்கேன். ஸோ 1 கப் ஆஃப் ரைஸ்க்கு 1/2 கப் ஆஃப் வாட்டர், பாதி தேங்காய் பால் விட போகிறேன், பாதி வந்து தண்ணி விட போகிறேன். ஸோ நான் இதுக்கு 5 கப் ரைஸ்க்கு 4 கப் பழவு தேங்காய் பால் சேர்த்துக்கிறேங்க. தேங்காய் பால் சேர்த்து எடுத்துக்கலாம். கோகனட் மில்க் இல்லாமல் நார்மல் ரைஸ்லேயும் பண்ணிக்கலாம். கோகனட் மில்க் விட்டால் கொஞ்சம் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். ஸோ இதில் நான் 4 கப் பழவு தேங்காய் பாலும், ரிமைனிங் 3 கப் அளவு நான் வந்து வெறுமனே தண்ணியும் எடுத்துக்கிறேன். நீங்கள் ஃபுல்லாக கூட கோகனட் மில்கில் பண்ணிக்கலாம், இல்லை ஃபுல்லாக தண்ணியோடையே பண்ணிக்கலாம். ஸோ இதில் தண்ணியெல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் கொஞ்சம் புதினாவும் கொத்தமல்லி இலையும் போட்டு அதெல்லாம் கொஞ்சம் ஹீட் ஆகி வர அளவு, இது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்டேஜில் வர அளவு பார்த்துக்கோங்க. ஸோ இப்போது நம்ம வந்து ரைஸ் ஊற வைக்கலாங்க. சும்மா கழுவி தான் வச்சுருக்கேன். பாஸ்மதி ரைஸ் ஒரு 5 கப் சேர்த்துக்கிட்டேன். இதில் ஹீ எதுவுமே மிக்ஸ் பண்ணல, வெறுமனே ரைஸ் வாஷ் பண்ணி அப்படியே போட்டிருக்கேன். இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இது கொஞ்சம் ஹீட் ஆனதுக்கப்புறம் 1 டேபிள்ஸ்பூன் அளவு இதில் நெய் விட்டுருக்கேன். நெய் இன்னும் கூட கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கலாங்க, நான் ஸ்டிக்கியாக வரும். நெய் உங்களுக்கு பிடிக்காதுன்னு நினைக்கிறவங்க நீங்கள் வந்து இதே மாதிரி 1 ஸ்பூன் அளவு எண்ணெய் குக்கிங் ஆயில் வந்து சேர்த்துக்கலாம். ஸோ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 7 மினிட்ஸ் வச்சோன்னா பாஸ்மதி ரைஸ் வந்து வெந்துடுவாங்க. நீங்கள் நம்ம சோப் பண்ணவே இல்லை, 7 மினிட்ஸ் இருந்தாலே ரைஸ் எல்லாம் குக் ஆகிடும். கிளறப்போ ரைஸ் வந்து சைடில் குக் பண்ணுங்க, சைடில் கிளறுங்க, சென்டரில் கிளற வேண்டாம். ஸோ சைடில் கிளறினீங்கன்னா நான் ஸ்டிக்கையும் உடையாமல் வரும். பாருங்கள், கொஞ்சம் நேரம் வெந்ததுக்கப்புறம் அப்படியே மூடி வச்சுடுங்க. நமக்கு பிளெயின் பிரியாணி குஸ்கா வந்து ரெடி ஆகிடுச்சு. நான் ஸ்டிக்கியாக இருக்கும் இந்த இமேஜில் பார்த்தாலே தெரியும். ரைஸ் 1 பீஸ் கூட உடையலை. சப்ஸ்கிரைப் சதன் ஃபார் யூ. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.